வாசிப்போம் த புக் ஆஃப் எக்ஸடஸ், யாத்திராகமத்தின் புஸ்தகம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் 1-6 வரையுள்ள வசனங்களை வாசிக்க போகிறோம். மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும், இளநீல நூலினாலும், இரத்தாம்பர நூலினாலும், சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடு திரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. அவைகளில் விசித்திர வேலையாய் கேருபின்களை செய்ய கடவாய். ஒவ்வொரு மூடு திரையும் 28 முழ நீளமும் 4 முழ அகலமாயிருப்பதாக. மூடு திரைகளெல்லாம் ஒரே அளவாயிருக்க வேண்டும். 5 மூடு திரை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மற்ற 5 மூடு திரைகளும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இணைக்கப்பட்ட ஒரு மூடு திரையின் கடையில் ஓரத்தில் இளநூலால் காதுகளை உண்டு பண்ணு. இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் கடை ஓரத்திலும் அப்படியே செய்வாயாக. காதுகள் ஒன்றோடொன்று இணையும்படி ஒரு மூடுதிரையின் 50 காதுகளையும், இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டு பண்ணுவாயாக. 50 பொன் கொக்கிகளையும் பண்ணி மூடுதிரைகளை ஒன்றோடொன்று அந்த கொக்கிகளால் இணைத்து விடுவாயாக. அப்பொழுது அது ஒரே வாசஸ்தலமாகும். ஒரு நிமிஷம் கண்களை முடி ஜெபம் பண்ணுவோம். எல்லா கரத்தை வைத்து கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நீ பேசும், கிரியை செய்யும் என்று சொல்லி கேட்போம். ஹாலேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ 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 லார்ட். ஹாலேலூயா, ப்ரைஸ் யூ ஃபாதர். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போவாரும் இறங்கிவாரும் எங்கள் மத்தியிலே, இப்போவாரும் இறங்கிவாரும் எங்கள் மத்தியிலே, சீனாய் மலையில் இறங்கி வந்தவரே, ஆத்மராகம் எங்கள் ஆத்ம தாகத்தை தீர்ப்பீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரிசுத்த வேத புத்தகத்தில் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 26 அதிகாரத்தில், அந்த அதிகாரம் முழுவதும், அதே போல 27 அதிகாரத்திலேயும் நாம் ஒரு கூடாரத்தை பற்றி வாசிக்கிறோம். அந்த கூடாரத்துக்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயர். பழையேற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருக்கிற சமயத்தில் தேவன் மோசைக்கு தரிசனத்தில், அதாவது மோசையை ஆண்டவர் மலைக்கு வரும்படி சொன்னார். அவன் மலையிலே போய் அவன் உட்கார்ந்து 40 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு கூடாரத்தை, இப்படி இப்படி நீ செய்ய வேண்டும் என்று அதனுடைய மாதிரியை தெளிவாக அவனுக்கு காண்பித்தார். அந்த மாதிரியை அவன் அப்படியே பின்பற்றி
அதை செய்ததாக யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம். ஆண்டவர் அவனுக்கு சொன்னதை அவன் அப்படியே செய்தான் என்று 25:40 படிக்கிறோம். 24 அவன் அந்த மலையில் தங்கி இருந்து ஆண்டவருடைய அந்த காட்சியை பார்த்தான். தேவன் அவனுக்கு கற்றுக் கொடுத்த இந்த ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்களை குறித்து நாம் படிக்கிறோம். அதன் அடிப்படையில் அவன் கீழே இறங்கி வந்த பிறகு ஞாபகமாக மறந்து போகாமல் எந்த மாற்றமும் இல்லாமல் அந்த ஆசிரிப்பு கூடாரத்தை அப்படியே செய்தான் என்று வேத புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். அந்த ஆசிரிப்பு கூடாரத்தில் 3 பகுதிகள் இருக்க வேண்டும். 1 பிரகாரம் இருக்க வேண்டும், பரிசுத்த ஸ்தலம் இருக்க வேண்டும், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்க வேண்டும் என்று ஆசிரிப்பு கூடாரத்தை 3 பகுதியாக செய்யும்படி கர்த்தர் சொன்னார். பிரகாரம் என்பது சுற்றிலும் உள்ள பகுதிகள், அங்கே என்னென்ன வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் பரிசுத்த ஸ்தலத்தில் எவைகள் வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் எவைகள் வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவைகளை பற்றியெல்லாம் விளக்கமாக விரிவாக இப்பொழுது சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஆகவே நீங்கள் வீட்டில் போய் அதை படியுங்கள். ஆசிரிப்பு கூடாரம் என்னை பற்றி படிக்க வேண்டும் என்றால் அது ஒரு பெரிய பாடம், அதை குறித்து நிறைய படிக்கலாம். ஆனால் இன்றைக்கு அதிலிருந்து நான் சொல்கிற விஷயம் வேறே ஒரு விஷயம். இதில் நான் குறிப்பாக சொல்கிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த ஆசிரிப்பு கூடாரம் பரலோகத்துக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லலாம், அதே போல் தேவனுடைய சபைக்கு ஒப்பனையாக சொல்லலாம், இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பனையாக சொல்லலாம், பல விதங்களிலே சொல்லலாம், நமக்கு ஒப்பனையாக சொல்லலாம். மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நாம் கர்த்தருக்கு முதலாக ஒரு கூடாரமாக இருக்கிறோம். தேவனுடைய சபை தேவனுக்கு முதலாக அவரை ஆராதிக்கிற அந்த ஆசிரிப்பு கூடாரத்தை போல தேவனுடைய சபை ஒரு ஆசிரிப்பு கூடாரத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. நம்முடைய குடும்பம் ஒரு ஆசிரிப்பு கூடாரத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசிரிப்பு இந்த ஆசிரிப்பு கூடாரத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கை என்னும் கூடாரமாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பம் என்னும் கூடாரமாக இருந்தாலும் சரி, நம்முடைய சபை என்கிற கூடாரமாக இருந்தாலும் சரி, இந்த கூடாரத்தை ஆண்டவர் அவர் சொல்லுகிறபடி அதை செய்ய வேண்டும், அவர் சொல்லுகிறபடி அதை ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அவர் சொல்லுகிறபடி அதை ஸ்தாபிப்போம் என்று சொன்னால் இந்த கூடாரங்கள் விழுந்து போகிறதே இல்லை. கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? ஆசிரிப்பு கூடாரம் விழுந்து போகவில்லை. ஆசிரிப்பு கூடாரத்துக்கு எதிராக என்ன காற்று வந்த போதிலும் ஆசிரிப்பு கூடாரம் விழுந்து போயிற்று என்று நாம் ஒருபோதும் படிக்க முடியாது. வேதத்தில் அதை பற்றி அப்படி என்னுடைய வீழ்ச்சியை பற்றி சொல்லவில்லை, அது விழுந்து போயிற்று என்று சொல்லவில்லை. அந்த கூடாரம் அது உறுதியாக அது ஸ்தாபனம் செய்யப்பட்டது. தேவனுடைய மகிமை அந்த கூடாரத்தில் இறங்கி வந்திருந்தது. தேவனுடைய மகிமை அந்த கூடாரத்தில் தங்கியிருந்தது. தேவனுடைய பிரசன்னம் அந்த கூடாரத்தில் தங்கியிருந்தது. தேவனுடைய அந்த கூடாரம் அந்த வாசஸ்தலம் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இருந்தது என்று எல்லாம் நாம் வாசிக்கிறோம். ஆக அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை என்னும் கூடாரத்தை பற்றி சொல்லுகிறேன், நம்முடைய குடும்பம் என்னும் கூடாரத்தை பற்றி சொல்லுகிறேன், நம்முடைய சபை என்கிற கூடாரத்தை சொல்கிறேன். கூடாரம் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை என்றாலும் அது நிரந்தரமானதல்ல. குடும்பம், நம்முடைய வீடு, இவைகள் எல்லாமே நிரந்தரமானதல்ல. சபை என்று சொன்னாலும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போகிற ஒன்றல்ல. ஒரு நாளில் இயேசு வரும்பொழுது இந்த சபையை கர்த்தர் எடுத்துக்கொள்ளப் போகிறார். கரங்களை வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அதனால் இந்த உலகத்தில் இந்த கூடாரங்கள் அவைகள் ஸ்தாபனம் செய்யப்பட்டு இந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் சரியாய் செய்யப்பட வேண்டும். குடும்பம் சரியாய் நடத்தப்பட வேண்டும். சபை சரியாக வெற்றியோடு நடக்க வேண்டும். குடும்பம் சரியாக வெற்றியோடு கூட நடக்க வேண்டும். குடும்பம் கட்டப்பட வேண்டும், சபை கட்டப்பட வேண்டும், வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை உறுதியாக இருக்க வேண்டும், நம்முடைய சபை உறுதியாக இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
அப்படி நம்முடைய குடும்பம் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய சபை உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 26 அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறபடி முதலாவதாக இங்கே சொல்லியிருக்கிற மூன்று காரியங்களை உங்களுக்கு ஒன்று மூடு திரைகள் 10 மூடு திரைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே இந்த 10 மூடு திரைகள் தேவனுடைய கற்பனைகளாகும் கற்பனைகளுக்கு ஒப்பனையாக சொல்லலாம் தேவனுடைய கற்பனைகளின்படி எந்த ஒரு வாழ்க்கை கட்டப்படுகிறதோ எந்த ஒரு குடும்பம் கட்டப்படுகிறதோ எந்த ஒரு சபை கட்டப்படுகிறதோ அந்த குடும்பம் அந்த சபை அந்த மனிதனுடைய வாழ்க்கை வீழ்ச்சி அடைவதே இல்லை கரங்களை சேர்த்து கர்த்தருமாய்படுத்தும் ஹல்லேலூயா தேவனுடைய கட்டளையின்படியாக தேவனுடைய பிரமாணங்களின்படியாக நாம் கட்டப்பட வேண்டியது அவசியம் இந்த 26 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 10 மூடுதலைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக அவைகள் விசித்திர வேலையாய் கேருபீன்களை செய்ய கடவாய் ஒவ்வொரு மூடுதலையும் 28 முழ நீளமும் 4 முழ அகலமாக இருப்பதாக மூடுதலைகள்லாம் ஒரே அளவாக இருக்க வேண்டும் 5 மூடுதலை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் மற்ற 5 மூடுதலைகளும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பல காரியங்களை சொல்லானால் இதில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இந்த 10 இந்த கற்பனைகள் இருக்கிறதே தேவன் மனிதனுக்கு கொடுத்த 10 கட்டளைகள் இந்த 10 கட்டளைகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபொழுது அதை 2 கற்பனையாக கொடுத்தார் ஒன்று என்னவென்றால் தேவனில் அன்பு கூற நாம் செய்ய வேண்டியவைகள் 2 மனிதனில் அன்பு கூற நாம் செய்ய வேண்டியவைகள் தேவனில் அன்பு கூற செய்ய வேண்டிய காரியங்கள் மனிதனில் அன்பு கூற நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் 2 வகையான பிரமாணம் தேவனோடு உள்ள உறவை காத்துக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் மனிதனோடு உள்ள உறவை காத்துக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நமக்கு 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் ஆகவேதான் 5 மூடுதிரைகள் இன்னும் 5 மூடுதிரைகள் இந்த 2 ஒன்றாக இணைவேன் தேவனிடத்தில் மாத்திரம் ஐக்கியம் இருந்தால் போதும் தேவனோடு உறவுள்ளவனாக இருந்தால் போதும் நான் ஆராதனை செய்தால் போதும் வேதம் வாசித்தால் போதும் ஜெபித்தால் போதும் மனிதனோடு கூட நான் ஐக்கியமாயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை மனித உறவுகளை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று ஒரு மனிதன் வாழ முடியாது தேவனோடும் உறவுள்ளவனாக இருக்க வேண்டும் மனுஷனோடும் உறவுள்ளவனாக இருக்க வேண்டும் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டும் மனுஷனோடு கூட உள்ள ஐக்கியத்தையும் அவன் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது கரங்களை வைத்து கர்த்தருமாய்படுத்துவோமா 10 கட்டளைகள் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எழுதி கொள்ளுங்கள் வீட்டில் போய் வாசியுங்கள் 10 கட்டளைகளையும் நாம் பாராமல் படித்திருக்க வேண்டும் அந்த 10 கட்டளைகள் நம்முடைய வீட்டில் தொங்கினால் நல்லது ஹல்லேலூயா ஆகவே இந்த 10 கட்டளைகளின்படியாக ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டும் 10 கட்டளைகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தினந்தோறும் அதை ஒவ்வொரு நாளும் நாம் கை கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே 10 கட்டளைகளை கை கொண்டால் கர்த்தர் நம்முடைய வீடு விழுந்து போகாமல் பாதுகாப்பார் கரங்களை சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா ஒரு சபை என்று சொன்னால் திருச்சபை என்று சொன்னால் தேவனுடைய சபை என்று சொல்வது எதற்காக என்றால் செத்துப்போனவங்களை அடக்கம் பண்ணுவதற்காக அல்ல திருமணம் நடத்தி வைப்பதற்காக அல்ல இவைகளெல்லாம் சைடில் அடிஷனலாக கூட செய்யப்படுகிற காரியங்கள் ஆனால் பிரதானமாய் ஒரு சபை என்பது தேவனுடைய வசனத்திலே கட்டப்பட வேண்டும் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே கட்டப்பட வேண்டியது அவசியம் தீர்க்க தரிசனத்தில் அல்ல தீர்க்க தரிசனம் என்பதும் நான் சொல்ல அதாவது நீங்கள் நினைக்கிற தீர்க்க தரிசனத்தில் அல்ல தீர்க்க தரிசனம் என்பது என்ன தீர்க்க தரிசனம் தேவனுடைய வசனத்திலே உண்டாகிற வெளிச்சம் கரங்களை வைத்து கர்த்தருமாய்படுத்துவோம் தேவனுடைய வசனத்தை ஒரு மனிதன் அவன் பெற்றுக்கொண்டு அதன் பிரகாசத்தை பெற்றுக்கொண்டு எடுத்து உரைப்பது தான் தீர்க்க தரிசனம் தேவனுடைய கட்டளைகள் தேவனுடைய பிரமாணங்கள் என்பது எப்படி என்று சொன்னால் அரிசி போல ஒரு மூட்டை அரிசி இருந்தாலும் நம்ம பசிச்சா அதுக்கு பயன்படாது உடனே பயன்படாது ஆனால் அதே வேளையில் சமைத்து பக்குவமாய் சமைத்து வைக்கப்பட்ட நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு உணவு டேபிளில் வைக்கப்படுகிறது பசியோடு இருக்கிற நமக்கு அது எவ்வளோ சந்தோஷம் அரிசியில் இருக்கிற சந்தோஷம் வேறு இந்த சாப்பாட்டு வேளையில் பசியோடு இருக்கிற மனுஷனுக்கு கிடைக்கிறதான ஒரு தட்டு சாப்பாடு அது அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறதோ அது அவனுக்கு வாழ்வை அவனுக்கு உயிர் பிழைப்பதற்கு உதவி செய்கிறதோ அவன் மரணத்தில் தப்புவதற்கு அவனுக்கு அந்த ஆகாரம் உதவி செய்கிறது போல
தேவனுடைய வசனத்தை தேவனுடைய வார்த்தையை இருந்து தியானம் பண்ணி ஆராய்ச்சி செய்து தேவனிடத்தை பெற்றுக்கொண்டு அந்த வெளிச்சத்திலே எந்த சபையிலே தேவனுடைய ஊழியக்காரர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்களோ அந்த சபைகள் கட்டப்படும் என்பதில் சந்தேகமில்லை. கரங்களை சேர்த்து கர்த்தருமயப்படுத்தும். ஹல்லேலூயா. ஏதோ தீர்க்க தரிசனம் என்கிற பெயரில் எதையோ பேசுகிற அந்த இடங்களை பற்றி நான் சொல்லவில்லை. தேவனுடைய வார்த்தை சரியாய் பிரசங்கம் பண்ணப்பட வேண்டும். தேவனுடைய வசனம் சரியாய் பிரசங்கம் பண்ணப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையை தேடுங்கள். தேவனுடைய வசனத்தை சபையில் தேடுங்கள். தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வசனத்தையும் பேசுவதற்கு அனுபவங்கள் தேவை. நன்றாக தேவனுடைய வார்த்தையை வாசித்து ஆராய்ந்து அதை பக்குவமாய் பேசக்கூடிய அனுபவமான போதகர்களிடத்தில் தான் அதை கிடைக்க நீங்கள் தேட முடியும். அப்படிப்பட்ட இடங்களுக்கு செல்ல வேண்டும். கதை வசனங்கள் வேடிக்கையாய் பேசுகிறது. கேளிக்கை கூடமாக இன்றைக்கு சபைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. வெறும் ஆராதனை என்கிற பெயரில் பாடல்கள் இசைகள் இவைகள் அடிப்படையாய் கொண்டு அநேக சபைகள் கட்டப்படுகிறது. தீர்க்க தரிசனம் என்கிற பெயரிலே அவர்களுடைய உள்ளத்திலே எவைகளெல்லாம் தோன்றுகிறதோ அவைகளை சொல்லி மனிதனை ஏமாற்றுகிற வஞ்சகமான அநேக கள்ளத்தீர்க்க தரிசிகள் கள்ளத்தீர்க்க தரிசனத்தினாலே மக்களை நம்ப வைத்து சபைகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். மக்களின் பிரச்சனைக்காக அவன் ஆலோசனை சொல்லி தேவனுடைய வசனத்திலே வார்த்தையிலே கட்டினால் அது மந்திரவாதமோ பில்லி சூன்யமோ வேறு எந்த விதமான மனுஷனுடைய எதிர்ப்புகளும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை என்ன செய்யாது? அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு ஒரு பலனை என்ன செய்வாய்? காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படினாலே மந்திரவாதம் நம்மை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் எவ்வளவு எதிரிகள் நமக்கு எதிராகி வந்தாலும் நம்மை அசைக்கவே முடியாது என்றால் தாவீது சொல்கிறான், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் என்ன செய்வதில்லை, அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை என் வலது பார்சத்து வைத்திருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகவே இப்படி குடும்பங்களை பிரிக்கிற கள்ள தீர்க்க தரிசிகள் சபைகளை உடைக்கிற கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு ஐயோ. வேத வசனத்தில் படித்து பாருங்கள், கள்ள நல்ல தீர்க்க தரிசிகளும் இருந்தார்கள், கள்ள தீர்க்க தரிசிகளும் இருந்தார்கள். குடும்பத்தை ஒன்றாய் கட்டுகிறவர்கள் நல்ல தீர்க்க தரிசிகள், சபையை ஒன்றாய் கட்டுகிறவர்கள் நல்ல தீர்க்க தரிசிகள், சபையை உடைக்கிறவர்கள் கள்ள தீர்க்க தரிசிகள், மந்தையை சிதறடிக்கிற கொடிய ஓநாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அதுபடினாலே மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள். தீர்க்க தரிசி என்று போஸ்டல் ஒட்டி பேசணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பின்னாலே போகிற நபர்களுக்கும் ஐயோ என்று சொல்லுகிறேன். எங்கேயா தீர்க்க தரிசனம் சொல்கிறான் போவீர் என்று சொன்னால் உங்களுக்கு ஐயோ. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார் ஆமோஸ் தீர்க்க தரிசியின் புஸ்தகத்தில், பெத்தேலை தேடாதேயுங்கள், தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக மக்கள் போகிற இடம்தான் பெத்தேல் என்று சொல்லப்படுகிறது சரித்திரம். அந்த இடத்துக்கு போகாதீங்களே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தேவ சமூகத்திலே தரித்திருந்து தேவ சித்தத்தை அறிய வேண்டுமே தவிர தேவ சித்தத்தை தெரிந்து கொள்வதற்காக தீர்க்க தரிசனம் என்கிற போர்வையில் யாராவது எனக்கு எதையாவது சொல்லுவார்களா என்று சொல்லி தேடி போகக்கூடாது. ஆண்டவருடைய ஊழியத்துக்கான அழைப்பு எனக்கு இருக்கிறது என்று சொல்லி ஒரு சகோதரர் சொன்னார். நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொன்னார், எங்கே போனாலும் சரி இதுதான் உன்னுடைய அழைப்பு, நீ ஊழியத்துக்கு வர வேண்டும், ஆண்டவர் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்று சொன்னார். நான் கேட்கவில்லை. அதுக்கு பிறகு எனக்கு பயங்கரமான போராட்டங்கள் இருந்தது, பல குழப்பம், நிம்மதி இல்லை. ஆகவே ஒரு நாளில் தேவ சமூகத்தில் 21 நாட்கள் ஜெபிக்கும்படி முதல் முறையாக உட்கார்ந்தேன். 21 நாட்கள் ஒரு இடத்துல போய் என்னுடைய போதகரோடு கூட இருந்து நான் ஜெபம் பண்ணினேன். 3வது நாளிலே கர்த்தரோடு கூட பேசினார், வேத வசனத்திலிருந்து பேசினார், தேவனுடைய வார்த்தையை கொண்டு என்னிடத்தில் பேசினார். என்னுடைய அழைப்பை அதிலே தெளிவாக ஆண்டவர் எனக்கு சுட்டி காண்பித்தார். உன்னுடைய அழைப்பு என்னது, என்ன விதமான ஊழியத்தை செய்யப்போகிறாய் என்பதை ஆண்டவர் தெளிவாய் அந்த வசனத்தில் எனக்கு கொடுத்தார். அறிந்து கொண்டேன், கர்த்தரனை அழைக்கிறார் என்பதை அறிந்து கொண்டேன். ஆனாலும் என்னுடைய மனம் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. ஆகவே ஆண்டவர்
அழைப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் என்னை தரிசனத்தில் பேச வேண்டும், என்னை சொப்பனத்தில் பேச வேண்டும் என்று கேட்டேன். கேட்ட அன்றைக்கு ராத்திரியில் கர்த்தர் எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். இது பல மாதங்களுக்கு பிறகு நான் பெங்களூர் பட்டணத்திலே ஒரு ஆலயத்தில் படுத்திருக்கிறேன். அப்பொழுது ஒரு சொப்பனம் எனக்கு வந்தது. அந்த சொப்பனத்தில் கர்த்தர் எனக்கு என்ன பேசினார் என்றால், நீ ஊழியத்துக்கு வரவில்லை என்றால் உன் கைகாலை உடச்சி போடுவேன். சொப்பனத்தில் அதை பார்த்த உடனே சொப்பனத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன், ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துறேன். இருந்தாலும் இன்னும் என் மனசு ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று விரும்பவில்லை. நான் ஒப்பு கொடுக்க விரும்பவில்லை. மறுபடியும் நான் வரமாட்டேன்னு சொல்லி ஆனால் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், சரி நீ வசனத்தில் பேசினீர், தரிசன சொப்பனத்தின் மூலமாக பேசினீர், ஆனால் இன்னும் ஒரு வகையில் இல் நீர் பேசலாம், பேச வேண்டும். எப்படி? தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் பேச வேண்டும் என்று சொல்லி நான் என்ன செய்யணும் தெரியுமா? ஸ்ரீவைகுண்டம் என்று ஒரு ஊர் இருக்கிறது, அந்த ஊரில் ஒருவர் இருக்கிற ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அவருக்கு தீர்க்க தரிசன வரம் உண்டு. அவரை தேடி போனேன். அவரை தேடி போனென்றால் அவரை போய் தனியாய் பார்க்கவில்லை. அந்த சபையிலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே பங்கு வரும்படியாய் போய் உட்கார்ந்தேன். அங்கே நான் போய் உட்கார்ந்து இருக்கிற சமயத்தில் ஆராதனை வேளையில் தீர்க்க தரிசனம் சொல்லுவார் என்று எதிர்பார்த்தேன். தீர்க்க தரிசனம் வரவில்லை. அவர் எழும்பி அவர் ஜபம் பண்ணும் பொழுது தீர்க்க தரிசனம் சொல்லுவார் எதிர்பார்த்தேன். தீர்க்க தரிசனம் வரவில்லை. உடனே சொல்லிக்கொண்டேன், பிழைத்து கொண்டேன், இனிமே நான் ஊழியத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சொப்பனம், இந்த தேவ வசனம் பெற்றுக்கொண்டது எல்லாவற்றையும் நான் தூக்கி பின்னால் எறிந்துவிட்டு எனக்குள்ளே ஒரு நல்ல உறுதியோடு கூட சந்தோஷமாக இருந்தேன். நான் ஊழியத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லையே என்று சொல்லி. ஆனால் அவர் எழும்பி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த பொழுது இடையிலே பிரசங்கத்தை நிறுத்தி அந்நிய பாஷை பேச ஆரம்பித்து விட்டார். அந்நிய பாஷை பேச ஆரம்பித்த அவர் அந்நிய பாஷை பேசி வியாக்கியானம் பண்ணினார். அந்த வியாக்கியானத்தில் கர்த்தருடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நீ வெட்கப்பட்டு போவதில்லை, உன்னை கர்த்தன் எகிப்திலே கண்ட நீரூற்றை அல்ல என்று ஆரம்பித்து அந்த வசனம் எனக்கு நேராக கடந்து வந்தது. எனக்காகவே கர்த்தர் தெளிவாய் பேசினார் என்பதை அறிந்து கொண்ட பொழுது நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்று ஒப்புக் கொடுத்தேன். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்த ஹல்லேலூயா. மறுபடியும் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறிச்சு. அப்புறம் சொன்ன, ஆண்டவரே இன்னும் ஒரு வழியில் நின்று பேச வேண்டும், ஊழியத்துக்கு அழைத்திருப்பதை நான் உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்ய தெரியுமா? அந்த 3 நாட்கள் அவரோடு கூட தங்கியிருந்து உபவாசித்து ஜெபித்து ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு சரீரத்தில் ஒரு அடையாளத்தை காட்டணும்னு கேட்டேன். அந்த அடையாளத்தையும் கர்த்தர் அந்த ராத்திரி தூங்கியும் கால் எழும்பி பார்க்குற அந்த அடையாளத்தை கர்த்தர் காண்பித்தார். எது இருக்கக்கூடாது கையில், காலெல்லாம் ஒரு விதமான ஒரு எக்ஸிமா இருக்கும். இது எனக்கு சுகமாச்சுன்னா நான் நம்புவேன். அதே மாதிரி பார்த்து அடுத்த நாள் அது மறைந்து போயிருந்தது. ஆகவே கர்த்தருடைய சித்தத்தை நான் உறுதி செய்து கொண்டேன். இதை சொல்லும்போது என்ன சொல்லும்? முதலாவதாகவே தீர்க்க தரிசன தீர்க்க தரிசியை தேடி நான் ஓடவில்லை. தேவ சமூகத்திலே உட்கார்ந்து தேவன் என்னிடத்தில் என்ன பேசுகிறார் என்பதை வசனத்தின் மூலமாய் கர்த்தர் பேச வேண்டும் என்று தான் நான் தேடினேன். தேவனுடைய வசனத்துக்காய் காத்திருங்கள். தேவனுடைய வசனத்தை, வேத புத்தகத்தை அதிகமாய் வாசியுங்கள். அப்படி செய்தால் நீங்கள் இடறிப்போவதே இல்லை. வேத புத்தகத்தை வாசிக்காத விசுவாசிகளாய் வெறும் தீர்க்க தரிசனத்தை தேடி, தீர்க்க தரிசிகளுடைய வார்த்தைகளை தேடி போகிறவர்கள் குறி சொல்லுகிறவர்களை தேடி போவதற்கு ஒப்பனையாக இருக்கிறது. நீங்கள் வேத புத்தகத்தை வாசிக்காவிட்டால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நிலை தடுமாறி போவீர்கள், நீங்கள் விழுந்து போவீர்கள், நீங்கள் தீர்க்க தரிசிகளாலே வஞ்சிக்கப்பட்டு போவீர்கள், கள்ள போதகர்களாலே வஞ்சிக்கப்பட்டு போவீர்கள். அநேக கள்ள போதகர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஏன் அசம்பிளி சப் காட் என்கிற ஒரு பெயருக்கு கீழே இருக்கிறேன் தெரியுமா? தனியாக ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்க முடியாது. அல்ல, தனியார் ட்ரஸ்ட் ஆரம்பித்தா என் பேர், என் மனைவி பேர், என் பிள்ளைகள் பேரை சேர்த்து வாங்கின சொத்தெல்லாம் என் குடும்பத்துக்கு நான் சொந்தமாக்கி இருக்கலாம். ட்ரஸ்ட் அல்ல. இந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற சமயத்தில், இந்த ஸ்தாபனத்தில் இருக்கிற சமயத்தில், இந்த ஸ்தாபனத்தில் இந்த உபதேச கட்டுப்பாடு என்று ஒன்று இருக்கிறது. உபதேசத்தில் கட்டுப்பாடு இருக்கிறது. உபதேசத்தை கற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள், உபதேசத்தை அறிந்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த உபதேசம் சரியான உபதேசத்தை கொண்ட ஒரு ஸ்தாபனம் என்பதனாலே அந்த ஸ்தாபனத்தை தெரிந்து கொண்டேன். நான் இந்த ஸ்தாபனத்தில், இந்த சபையில் பிறந்து வளர்ந்தவன் அல்ல. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வேறு ஒரு சபை. அந்த சபையிலே
இருந்து நான் இன்றைக்கே இந்த சபையை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால் இந்த சபை தான் இருக்கிறதுலேயே தி பெஸ்ட், குறையில்லாத ஒன்று. அப்படி என்பதற்காக அல்ல, இருக்கிறதுல இருப்பதில் தி பெஸ்ட் என்று சொல்லுவேன். இருக்கிறது நல்ல சபை, ஆனால் குறையே இல்லாத சபை என்று சொல்ல மாட்டேன். குறையே இல்லாத ஸ்தாபனம் என்று சொல்ல மாட்டேன். இந்த ஸ்தாபனத்தில் குறைவுகள் உண்டு, ஆனாலும் மற்ற எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்த்தேன். போக வேண்டிய எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஆனால் இப்போ இதில் நிலைச்சிருக்கேன். இண்டிபெண்டாக முதல்ல இருந்துட்டு அதுக்கு பிறகு வேறு ஸ்தாபனங்களுக்கெல்லாம் போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். காவி போட்டவனை பார்த்தேன், ஜிப்பா போட்டவனை பார்த்தேன், எல்லாம் பார்த்தேன். எல்லா ஜிப்பாய்க்குள்ளேயும் மனுஷன்தான் இருக்கிறான்னு புரிந்து கொண்டேன். தேவ தூதர்கள் அல்ல என்று புரிந்து கொண்டேன். ஆகவே தான் இந்த ஸ்தாபனத்தை தெரிந்து கொண்டு இந்த ஸ்தாபனத்தில் இருக்கிறேன். ஆகவே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அலைகளைப் போல அலைபட்டு அலைகிறவளாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே வளரும்படி அப்படி செய்தார். எப்படி செய்தார்? அப்போஸ்தலரின் தீர்க்கதரிசிகளையும் போதகரையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? சுவிசேஷகரையும் சபையிலே ஏற்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் சபையிலே ஏற்படுத்தின ஊழியர்கள் உங்களுக்கு உண்டு. இந்த சபையை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த சபையில் நீங்கள் இருந்து தேவனுடைய வசனத்தில் கட்டப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நிறைய பேசலாம். தேவனுடைய வார்த்தை வசனத்தை பற்றி பேசுறதுக்கு என்று கடல் போல விஷயங்கள் இருக்கிறது. எழுதி வைத்த குறிப்புகள் ஏராளம் இருக்கிறது. பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதை பேசாமல் அடுத்த குறிப்புக்கு போகிறத நினைக்கும் பொழுது மனதுக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஆண்டவரை அறிந்து கொள்ள தேவனுடைய வசனத்தின்படி செய்ய வேண்டும். தேவனுடைய வசனத்தின்படி செய்ய வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தின்படி ஒரு மனிதன் அவன் செய்யும் பொழுது பெருங்காற்று வரும், பெருமழை வரும், ஆனால் அந்த வீடு என்ன செய்யாது? அழிந்து போகவே போகாது. தேவனுடைய வசனத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனுடைய குடும்பம் அழிந்து போகாது. தேவனுடைய வசனத்தின்படி, வசனத்தை பிரசங்கம் பண்ணுறது மாத்திரமல்ல, வசனத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, வசனத்தின்படி எந்த சபையில் மக்கள் நடக்கும்படியாக போதிக்கப்பட்டு அவர்கள் மனம், அவருடைய இருதயங்கள் பக்குவப்படுத்தப்படுகிறதோ, எத்தனை விசுவாசிகள் இந்த சபையில் வசனத்தை வாசிக்கிறீர்கள், எத்தனை பேர் இந்த சபையில் உள்ள மக்கள் வசனத்தை தியானிக்கிறீர்கள், எத்தனை பேர் வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறீர்கள், அதை செய்யாமல் தேவனுடைய வசனத்தை நீங்கள் கை கொள்ள முடியாது. தேவனுடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும் என்றால் வசனத்தை பற்றிய அறிவு உங்களுக்கு தேவைப்படுகிறது. தேவ வசனத்தை அறிந்து கொள்ளாமல் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 4 ஒன்றாம் வசனத்தில் சொல்லியிருக்கிற அந்த சத்தியங்களை நாம் பார்க்கிற சமயத்தில் கூடாரம் விழுந்து போவதற்கு 3 காரணங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று என்ன? தேவனை பற்றிய அறிவில்லாமை. 2 என்ன? இரக்கம் இல்லாமை. 3 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஓசியா, உண்மை இல்லாமை. இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் சத்தியம் இல்லை, உண்மை இல்லை. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் மத்தியிலே உண்மை கிடையாது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே இரக்கம் இல்லை. இன்றைக்கு குடும்பத்திலே உண்மை இல்லை. இன்றைக்கு குடும்பத்திலே இரக்கம் இல்லை. அது மாத்திரமல்ல, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. இந்த 3 இல்லாத குடும்பங்கள் விழுந்து போகும். இந்த 3 இல்லாத சபைகள் விழுந்து போகும். இந்த 3 இல்லாத சமுதாயங்களும் விழுந்து அழிந்து போகும். ஒரு தேசத்து ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்டதான சமுதாயத்தை நேற்றைக்கு நான் எடுத்து வாசித்தேன், படித்தேன். அவருடைய சரித்திரத்தை படிக்கும் பொழுது முன்காலத்தில் இருந்ததோடு அவர் குறைந்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்த செய்தியை நான் வாசித்தவளை அதிர்ச்சி அடைந்தேன். சில சமுதாயங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. ஏன்? இரக்கமில்லை குடும்பத்தில், இரக்கமில்லை இந்த சமுதாயத்தில். கொடூரங்கள், கொடூரத்தன்மைகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், மனுஷனுக்கு விரோதமாக இழைக்கப்படுகிற தீமையான காரியங்கள், உண்மையில்லாத தன்மைகள், தேவனை பற்றிய அறிவு இல்லாமை. தேவனை அறிந்து கொள்கிற அறிவு நமக்கு தேவை. அருமையார்களே, அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கே பாண்டவரே, உம்முடைய வசனத்தை நான் வாசிக்க வேண்டும், வசனத்தை நான் கை கொள்ள வேண்டும், அதுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி தேவனிடத்தில் நம்ம கேட்போம். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே
அந்த அனுபவத்தை நமக்கு தருவார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க வசனத்தை கை கொண்டு நான் வாழணும், தேவனுடைய வசனத்தை கை கொண்டு நான் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆதியாகமத்தில் ஆதாம் முதற்கொண்டு நாம் அநேக பரிசுத்தவான்களை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் அவர்கள் கை கொள்ளும்படியாக அவர்களுக்கு அநேக பிரமாணங்களை கொடுத்தார், பல காரியங்களை தேவனோடு சொன்னார், அவைகளை விளக்கமாக பேசினால் மிக நன்றாக இருக்கும், அருமையாக இருக்கும். நான் யோசித்து பார்த்தேன், சில காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்தில் செய்யும்படியாய் சொல்லுகிறார். ஆதாம் இடத்துல கர்த்தர் சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், நீ என்ன செய்ய வேண்டும், இந்த கனியை பறித்து என்ன செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார். இந்த கனியை பறித்து புசிக்கக்கூடாது என்று சொன்னார். தேவன் கொடுத்த கட்டளை, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த கட்டளை, அந்த மரத்தின் கனியை கர்த்தர் நீ புசிக்கக்கூடாது. ஆண்டவர் சில காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். செய்யக்கூடாது என்று சொன்னவைகளை ஏன் செய்யக்கூடாது, அதை செய்து பார்த்தால் என்ன என்கிற டெம்டேஷன் மனுஷனுக்கு வர வாய்ப்புண்டு, அதுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேணும். செய் என்றால் செய்வோம் என்றால் கர்த்தர் நம்மை உயிரோடு வைப்பார், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் அதே வேளையிலே கள்ள உபதேசிகள், கள்ள தீர்க்க தரிசிகள், இல்லை என்றால் நம்முடைய மாமிசமானது, இல்லை என்றால் சாத்தான் நம்மிடத்தில் வந்து தூண்டுவான், இதை நீ செய்து பார் என்று சொல்லுவான். நீ அதை செய்யாமல் இரு என்று ஞானஸ்நானம் எடுக்காமல் இரு, நீ கத்திரிக்க கூடாமல் இரு, நீ ஆலயத்துக்கு போகாமல் இரு. இப்படி பிசாசு நம்மை தூண்டுவான், நம்முடைய மனதை குழப்புவான், நம்முடைய மனதிலே இச்சையை தூண்டுவான், நம்முடைய மனதை வழுவிப்போக செய்வான், ஆண்டவர் மேலே சந்தேகத்தை கொண்டு வருவான், கணவன் மேலே சந்தேகத்தை கொண்டு வருவான், மனைவி மேலே சந்தேகத்தை கொண்டு வருவான், அதே போல் பாஸ்டர் மேலே சந்தேகத்தை கொண்டு வருவான். யாராவது சொல்லுவான், இந்த பாஸ்டர் சரியில்லை, உங்ககிட்ட வருவான். இப்போ சொன்னார், போன வாரம் முந்திர வாரத்தில் ஃபோன் பண்ணிச்சு, உங்களை பற்றி இப்படி பேசுகிறார்கள், இந்த ஒரு சகோதரி சபையை விட்டு பிரிந்து போன ஒரு சகோதரி, அந்த சகோதரி வந்து இப்படிலாம் உங்களை பற்றி பேசுகிறார்கள் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், யார் எதை பற்றி பேசினா அதுக்கு பதில் கொடுப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை, அவைகளை பதில் சொல்லப் போவதே கிடையாது, அவசியம் இல்லை, பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எனக்கு பதில் சொல்வதற்கு சபையில் நிறைய பேரை கற்று கொடுத்துருக்கிறார். அவங்க அவங்கக்கிட்ட அவங்க வந்து சொல்லும்போது அவர்கள் அவர்களுக்கு தேவையான பதிலை சொல்லுவார்கள். எங்கள் பாஸ்டர் அப்படி இல்லை அப்படி எங்கள் எங்கள் விசுவாசிகளை சொல்லுவார்கள் என்று சொன்னேன். கரங்களை வைத்து கத்திரமாய் படுத்தும் ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் உடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும், தேவனுடைய சத்தியத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும், கர்த்தரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும் என்கிற அந்த காரியத்திலே நமக்கு பிரச்சனை வரவே வராது. ஆண்டவரை விசுவாசி, கர்த்தர் சொல்லுகிறார், நீ இவைகளெல்லாம் கை கொண்டால் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன், நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறவைகளை நாம் செய்துதான் ஆக வேண்டும். செய்தால்தான் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே உன் மகனை கொண்டு போய் என்ன செய், பலி செலுத்து. சில சமயத்திலே தேவன் நம்மிடத்திலே தனிப்பட்ட முறையிலே சில காரியங்களை செய்ய சொல்லுவார், தனிப்பட்ட முறையிலே. இப்போ என்னிடத்தில் ஆண்டவர் ஊழியத்துக்கு உன்னை ஒப்பு கொடு என்று சொன்னார். நான் சொன்னேன், பாஸ் ஆண்டவரே எனக்கு சாப்பாடு கிடைக்காது, எனக்கு உடை கிடைக்காது, எனக்கு தங்க இடம் கிடைக்காது, ஊழியத்துக்கு வந்து விட்டால் என்னுடைய குடும்பத்தை கவனிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் ஊழியத்துக்கு வரும்படி சொன்னதை நான் எப்படியோ கீழ்ப்படிந்தேன் பாருங்கள். கீழ்ப்படிந்த பிறகு எனக்கு உணவுக்கு பஞ்சமில்லை, எனக்கு உடைக்கும் பஞ்சமில்லை, தங்குவதற்கு இடமும் இடத்துக்கும் பஞ்சமில்லை, ஊழியத்தை விரும்பி வரவில்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியத்தக்கதாக கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால் அந்த வழியிலே நடத்தினார். தேவனுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்ற கத்து உதவி செய்தார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே முதலாவது நாம் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிய மனம் வராது, பயமாக இருக்கும், ஆனாலும் கத்து நம்மை விடவே மாட்டார். பல நிலைமைகளிலே நம்ம என்ன செய்வார் என்றால் கடைசியாக அதை செய்கிறது வரையிலையும் விடாமல் நம்மோடு கூட போராடுவார்.
அதை செய்து விட்டோம் என்று சொன்னால், அதாவது சொன்ன உடனேயே கீழ்ப்படிந்தால், இன்னும் அதிக அதிகமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவர். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்ததன் அடிப்படையிலே தேவன் நம்மை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் என்ன செய்வார், மேலாக்குவார். கரங்களை சேர்த்து கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கை கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தை வசனத்தை வாசித்து அதை நான் கை கொள்ளுவேன், சந்தேகப்பட மாட்டேன், என் மனதில் குழப்பத்துக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணுங்கள். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 3 அதிகாரத்தில், ஏசியா ஓசியா 1 அதிகாரத்தில், 2 அதிகாரங்களையும் படிக்கிற சமயத்தில் ஓசியா விட்டு ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் ஒரு சோரஸ்திரியை திருமணம் பண்ணு என்று சொல்லுகிறார், ஒரு வேசியை திருமணம் என்று சொல்லுகிறார். அதை வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவர் சில சமயத்தில் சொல்கிற காரியங்கள் நமக்கு அதிர்ச்சியான காரியங்களாக இருக்கலாம். ஆனால் தேவன் சில சமயத்தில் சில காரியங்களை அவர் நம்மை பயன்படுத்துவதற்காக அதை செய்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் சில காரியங்களை செய்யும்படி சொல்லுகிறார். நம்மை பயன்படுத்த வேண்டும், அவருக்கு ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நான் வெளிப்படுத்துவதற்காக அவருடைய ஊழியத்துக்கு ஏதுவாக சில காரியங்களை தேவன் நமக்கு செய்யும்படி சொல்வார் என்றால் அது நமக்கு அவமானத்தை கொடுக்கலாம், அது நமக்கு வேதனையை கொடுக்கலாம், அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் நிச்சயமாய் அதன் மூலமாய் மகிமைப்படுவார், அதன் மூலமாய் பல ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சிப்பார், அதன் மூலமாய் கர்த்தர் அநேக சத்தியங்களை அநேகருக்கு உணர்த்துவார். அவருடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல, அவருடைய எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்களும் அவருடைய வழிகளும் அநேக சமயத்தில் ஒத்துப்போகிறதில்லை. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி என் வாழ்க்கையிலே செய்வதற்கு ஆயத்தம் என்று எத்தனை பேர் ஒப்புக்கொடுக்க நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்துகிறீர்கள்? நான் திருமணம் பண்ணுற சமயம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே கருப்போ செகப்போ, கண்ணு தெரியுமோ தெரியாதோ, கால் இருக்கோ இல்லையோ, நீர் எந்த பெண்ணை சொல்கிறீரோ அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுவேன், இது ஒரு கண்டிஷன் தான், வேறு எதுவுமே கிடையாது. இவ்வளவு டவரி வேணும், இவ்வளோ கலராக இருக்கணும், இன்ன கோலமாக இருக்கணும், இன்ன ஜாதி, இந்த மதம், எதை பற்றியுமே நான் கேள்வி, ஒரே ஒரு வார்த்தை கற்றுட்டு ஆண்டவரே நீர் என்ன சொல்கிறீரோ. திருமண ஆலோசனை வந்தது, 10 நாள் உபவாசத்து, ஆண்டவரே இது உங்களுக்கு சித்தமா என்று கேட்டேன். தெளிவாய் கர்த்தர் பேசினதன் அடிப்படையில் தான் நான் திருமணம் பண்ணினேன். இன்றைக்கு வர வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆகவே திருமணத்துக்கு பிறகு பலர் பலவிதமாக கூட பேசலாம், பேசினார்கள். என் குடும்பத்தில் எல்லாரும் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனாலும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது கர்த்தர் யாரெல்லாம் ஒத்துக்கொள்ளாமல் இருந்தாங்களோ, யாரெல்லாம் எதிர்பார்த்தாங்களோ, அவளும் சேர்ந்து இந்த அது பின்காலங்களே அதை அங்கீகரிக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். ஆகவே ஆரம்பத்தில் கஷ்டமாக தெரியும், ஆட்கிட்ட போய் ஆலோசனை கேட்கக்கூடாது, அப்பாட்ட போய் ஆலோசனை கேட்கக்கூடாது, தம்பிக்கிட்ட ஆலோசனை கேட்கக்கூடாது, சில சமயத்தில் பாஸ்டர்ஸுக்கிட்ட சில சமயத்தில் சில காரியங்கள் ஆலோசனை கேட்கக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை தெளிவாய் கேட்டு அதன்படி தைரியமாய் செய்யுங்கள், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். கூடாரம் விழுந்து போகிறதே இல்லை. கரங்களை சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இன்னும் 2 விஷயத்தை இதிலிருந்து நான் பேசணும். 2வது விஷயம் என்னென்னா, 50 கொக்கிகள் இருக்கிறதே, அந்த 50 கொக்கிகள். 3வது என்னவென்றால், அவைகளை இணைத்து விடுதல், பலகைகள்லாம் இசைத்து விடுதல். நம்முடைய குடும்பம் விழாமல் இருக்கணுமா? நம்முடைய சபை விழுந்து போகாமல் இருக்க வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் விழுந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 50 என்பது பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு ஒப்பனையான ஒரு காரியமாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். 50வது நாளிலே பெந்தகோஸ்தேயின் அந்த 50வது நாளிலே பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டார் என்று அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எத்தனை பேர் பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு வேணும்னு சொல்கிறீங்க? பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமில் யூதேயாவில் சமாரியாவில் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வதை பற்றி யாரும் இப்பொழுது கவலைப்படுகிறதே இல்லை. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற
குடும்பத்துக்கும் அபிஷேகம் பெறாத குடும்பத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அபிஷேகத்தை பெற்ற குடும்பத்துக்குள்ளே பிசாசு நுழையவே முடியாது. மந்திரவாதம் பில்லிசூனியம் வேலை படுக்கவே படுக்காது. பரிசுத்தாவி அவ்வளவு பயங்கரமானவர். பரிசுத்தாவியானவர் சத்துருவை அவர் முறியடிக்கக்கூடியவராக இருக்கிற கரங்களை சேர்த்து கத்திரமாயப்படுத்துவோமா? ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 1:1-2 வசனங்களை வாசித்து பாருங்கள். தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அடுத்த வசனம் சொல்வது, பூமியிலே இருள் இருந்தது, ஒழுங்கின்மையாக இருந்தது, ஆவியானவர் அசைவாடினார். ஆவியானவர் அசைவாடினார். சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது, உங்கள் காரியங்கள்லாம் தாறுமாறாக்கப்படும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் இருள் சூடும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் குடும்பத்தில் அசைவாடி அவர் ஜெயம் எடுப்பார். காரியங்களை எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்றுவதற்கு பரிசுத்தாவியான வல்லமை உள்ள விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கரங்களை கொட்டி கத்திரமயப்படுத்துங்கள். ஆண்டவரே, என் குடும்பத்தில் அசைவாட வேண்டும். ஒழுங்கின்மைகள் நீங்குவதற்காக, இருள் நீங்குவதற்காக, வெறுமைகள் நீங்குவதற்காக ஆவியானவர் அசைவாடுவீராக என்று சொல்லி தேவனிடத்தை கேளுங்கள். அந்த ஆவியானவர் குடும்பங்களை அசைவாடுவாராக. சபையில் ஆவியானவர் அசைவாட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்தாவியாக அவர் எங்கும் உலாவிக்கொண்டே இருக்கிறார். குடும்பத்தில் அவர் உலாவ வேண்டும். அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தாவியனுடைய நிறைவை உடைய மக்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தாவின் நிறைவு பெற்ற அனுபவங்களை குறித்து அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் 2:4 வாசியுங்கள். வீட்டில் போய் அப்போஸ்தலர் 4:8 இருக்கிற சத்தியத்தை வீட்டில் போய் வாசியுங்கள். அப்போஸ்தலர் 4:31 வாசியுங்கள். அப்போஸ்தலர் 7:55 வாசியுங்கள். அப்போஸ்தலர் 6:3 வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டார்கள், நிரப்பப்பட்டார்கள், நிறைந்தவர்களாய் மாறினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த அனுபவங்கள் எப்படி உண்டாயிற்று, எப்போது உண்டாயிற்று என்பதை தியானிப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கையும் பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டதாக இருக்கும். அந்த அப்போஸ்தலர் காலத்தில் எப்படி ஆவியானவர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்தாரோ, மகத்துவமான காரியங்களை செய்தாரோ, அதே போல நம்மை கொண்டும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வதற்கு இன்றைக்கும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பரிசுத்தாவி வல்லமை குறைந்து போகவில்லை. ஆனால் இன்றைக்கோ நாம் அந்த அனுபவத்தை நாடவில்லை, அந்த அனுபவத்தை தேடவில்லை. அப்போஸ்தலர் காலத்தில் அவர் நிரப்பப்பட்டது போல நாம் நிரப்பப்படும்படியாய் நம்முடைய பாத்திரத்தை ஆயத்தம் செய்யவில்லை. எத்தனை பேர் இன்றைக்கு அந்த பரிசுத்தாவியினை வாஞ்சிக்கிறீர்கள்? பரிசுத்தாவியானுடைய நிரப்பப்படுதல் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடைபெறுகிற சம்பவமாக இருக்கட்டும், அனுதினம் நடைபெறுகிற சம்பவமாக இருக்கட்டும். சபையும் இல்லாதபடினாலே கடைசி குறிப்பை நான் சொல்லி முடிக்கிறேன். 3வதாக, இணைக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கூடாரம் விழுந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால், சபை விழுந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், குடும்பம் விழுந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்டவளாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருமனப்பட்டவர்களாக காரியங்களை செய்ய வேண்டும். ஒற்றுமையாய் காரியங்களை செய்ய வேண்டும். நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். வாதினாலாவது, வீண் பெருமையினாலாவது ஒன்றையும் செய்யாமல் இசைந்த ஆத்துமாக்களாக, மனத்தாழ்மையோடு கூட நாம் நம்முடைய கடமைகளை செய்கிற மக்களாக இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே அவர் அந்த ஒருமனதின் ஆவியை தருவாராக. எந்த குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒன்றாக இல்லையோ அந்த குடும்பம் விழுந்து போகும். எந்த குடும்பம் பிள்ளைகள் பெற்றோர் பிரிந்திருக்கிறார்களோ அந்த குடும்பங்கள் விழுந்து போகும். கசப்பு, வைராக்கியம், விரோதம், பகைகள், இவைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்த வேண்டும். ஒரு சத்தியத்தை ஆண்டவனுக்கு ஒரு காலத்தில் கற்றுக் கொடுத்த என்ன தெரியுமா? எவ்வளவு யார் துரோகம் பண்ணாலும் அவனுடைய கசப்பை மாத்திரம் உள்ளத்தில் வைக்கக்கூடாது என்பதாக. மன்னிக்கிற சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். மன்னிக்க வேண்டும். கசப்பு வைக்கக்கூடாது, வைராக்கியம் வைக்கக்கூடாது, பகையை வைக்கக்கூடாது. அது இருந்தால் உங்களுடைய குடும்பம் அழிந்து போகும். யாரும் பில்லி சூனியம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பகையை எந்த ஒரு ஊழியக்காரன் தூண்டுறானோ அவன் பில்லி சூனியம் வைக்கிறான். எவன் பகையை ஏற்படுத்துகிறான் அவன் தான் பில்லி சூனியக்காரன். உங்களுக்குள்ளே பகை வந்து விட்டதா? உங்களுக்குள்ளே பொறாமை வந்து விட்டதா? உங்களுக்குள்ளே எரிச்சல் வந்து விட்டதா? உங்களுக்குள்ளே கோபம் குடிகொள்கிறதா? எந்த மந்திரவாதியும் உங்களுக்கு தேவையில்லை. அதுதான் உங்களுக்கு வைக்கப்பட்ட பில்லி சூனியம். அதுதான் உங்களுக்கு எதிராக இருக்கிறதான மந்திரவாதத்தின் கிரியை. உங்களை அழித்து போடும். பொறாமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எரிச்சலாக இருக்கக்கூடாது, கசப்பாக இருக்கக்கூடாது, பழிவாங்குகிற எண்ணத்தோடு கூட இருக்கக்கூடாது. எல்லா இடத்துல அன்பாக இருக்க வேண்டும்.
அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஆவியை கர்த்தர் நமக்கு தருவாராக. எல்லாம் எளிமை நிற்போமா? ஆண்டவரே, இந்த காலையில் நீர் என்னோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் எல்லாரும் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தகப்பனே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை அசைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஓ ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு கூடாரமாக நான் இருக்கிறேன் ஆண்டவரே. நான் ஒரு என்னுடைய வாழ்க்கை ஒரு கூடாரம் போல இருக்கிறது. இந்த உலகத்தில் நிலையற்ற ஒரு வாழ்வை நீர் இந்த உலகத்தில் நீர் எனக்கு தந்திருந்தாலும், இந்த நிலையற்ற வாழ்விலே நான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நிலையற்ற வாழ்விலே உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த முடியும். நிலையற்ற வாழ்விலே நான் மிகு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாய் நான் மாற முடியும். ஆண்டவரே, என் வாழ்க்கை வீழ்ந்து போகக்கூடாது, நான் பின்மாற்றம் அடைந்து விடக்கூடாது, நான் வீழ்ச்சி அடைந்து விடக்கூடாது, விசுவாசத்தை விட்டு விலகி போய்விடக்கூடாது, பரிசுத்தத்தில் வீழ்ச்சி வந்துவிடக்கூடாது. ஆண்டவரே, நீர் என்னை நிலை நிறுத்துவீராக, நீர் என்னை காத்துக் கொள்வீராக, வேண்டிய கிருபை எனக்கு தருவீராக, ஜாக்கிரதையை தருவீராக, விழிப்பை தருவீராக, எச்சரிப்பை தருவீராக, உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை எனக்கு தருவீராக, என்னை சாட்சியாய் மாற்றுவீராக, என்னை சாட்சியாய் மாற்றுவீராக. ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் உன்னை உன் வீட்டிலே சாட்சியாய் மாற்ற விரும்புகிறார், உன் குடும்பத்தின் மத்தியிலே சாட்சியை மாற்ற விரும்புகிறார். இன்று நீ புறக்கணிக்கப்பட்டவன், இன்று நீ நிந்திக்கப்படுகிறவன், இன்று நீ ஒன்றுக்கும் உதவாதவன், உதவாதவள். உன்னை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவேன் என்று சொல்கிறார். உன்னை கொண்டு உன் குடும்பத்தை ரட்சிக்கும்படியாய் அழைத்திருக்கிறார். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள் சகோதரனே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள் சகோதரியே. உன் வாழ்க்கையை அவர் எடுத்து பயன்படுத்த போகிறார். உன்னுடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த சபையிலே செய்ய போகிறார். இந்த சபையை கொண்டு கர்த்தர் தேசத்தை ரட்சிக்க போகிறார். வரங்களை பற்றி கர்த்தர் மகிமைப்படுத்துவார். இந்த கூடாரம் இந்த உலகத்தில் தேவனால் தேவ மகிமையை வெளிப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட கூடாரங்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாய் தேவன் உன் குடும்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார், இந்த சபையை ஏற்படுத்தி இருக்கிறார், உன்னை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார், உன் பிள்ளைகளை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர், ஹல்லேலூயா. தெய்வீக கூடாரமே என்கிற இந்த பாடலை என்னோட சேர்ந்து பாடுங்கள். அப்படி தியாக காணிக்கை செலுத்துங்கள். தெய்வீக கூடாரமே என்கிற பாடலை எல்லாம் சேர்ந்து நாம் எழுமி நின்று கரங்களை உயர்த்தி நாம் பாடுவோம். தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தே தேவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தேவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திருரத்தமே, கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திருரத்தமே. உயிருள்ள பரிசுத்த ஜீவ வழியாக ஒப்பு உயிருள்ள பரிசுத்த ஜீவ வழியாக ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே,
உபவாசத்தோடு ஜெபம் பண்ணி வருகிற சனிக்கிழமையில் நாங்கள் எல்லாரும் உங்களுடைய அபிஷேகத்தின் நிறைவை நாங்கள் அதிகமாக அனுபவிக்கப் போகிறோம். அதுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் வருகிற சனி ஞாயிறு இந்த நாட்கள் இந்த வாரம் முழுவதும் இந்த மாதத்தின் மீதி நாட்கள் எல்லாம் உங்களுடைய பரிசுத்தாவியின் நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்வதாக இருக்கட்டும். நீர் எங்கள் குடும்பத்தில் அசைவாடுகிறது நாங்கள் உணர வேண்டும். எங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை நீர் கொண்டு வர வேண்டும். எங்களை நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய கிரியை எங்கள் வாழ்க்கையில் துவங்குவதாக. இந்த தேவ சமூகத்தில் எல்லா கரங்களை வைத்து ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பொறுப்பாடுப்பாராக. உங்கள் மேல் தேவ மகிமை தங்கியிருக்கும். கூடாரத்தின் மேல் மகிமை தங்கியிருந்தது போல உங்கள் வீட்டின் மேல் தேவ மகிமை தங்கியிருக்கும். இந்த தேவ சபையிலே தேவனுடைய மகிமை தங்கியிருக்கும். தேவன் தொடர்ந்தவர் அவர் அசைவாடுவார். கரங்களை கொண்டு கத்திர மகிமைப்படுத்துவோமா. Thank you, Jesus. பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும். அந்த ஆசிரிப்பு கூடாரத்தில் இறங்கின மகிமை இன்னைக்கு எங்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கி இருப்பதற்கு ஆய் ஸ்தோத்திரம். அன்றோரே, அந்த ஆவியானுடைய துணை இல்லாமல் எங்களால் ஒன்றையும் சாதிக்க முடியாது. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியின் நிறைவை நாங்கள் ஒவ்வொருவரும் வாஞ்சிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆவியானவரோடு உள்ள அந்த உறவிலே நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியின் வரங்கள் எங்களுக்குள்ளே கிரியேட் செய்யட்டும். இந்த திருச்சபையை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும். எல்லா துதியும் கனவும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆத்மாவே, கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே, கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை சகல நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் சகல தெய்வ பிள்ளைகளோடும் என்னென்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.